ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழ் சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்ணதிரை தொண்டனால் சீரியலுடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ சீரியலுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. முடிய போகிற நேரத்தில் பயங்கர மொக்கையாக இருக்குது. கொண்டுட்டு வந்து முடிக்க போகிற கண்டிஷனில் என்ன பண்ணுறா, மறுபடியும் இல்லாத கொலாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்குறான். அழகாக முடிக்க போகிற நேரத்தில் கணவன் ஒன்று சேர்ந்தாச்சு, சிவாவுக்கும் அவளுடைய உண்மையான அத்தை பொண்ணு சக்திக்கும் திருமணமும் ஆயிடுச்சு. இது ஆதிராவுக்கு நல்லாவே தெரியுது. அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி அவளுடைய திருமணத்தை வந்து ரிவீல் பண்ணுறதுக்காக அவன் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும், அதை மறைக்கிறதுக்கு சக்தியும் சிவாவும் முயற்சி பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ரிவீல் ஆகியே தீரணும். ஆனால் அதை பற்றி நிறைய டைம் கிட்ட நெருங்கி வந்தும் கூட அதை ஏன் அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு புரியலை. இன்னும் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களுமே ஒன்று கூடி வந்துடுச்சு. வந்துட்ட பிறகு இப்போ என்னென்னா, ரத்தனம் மட்டும்தான் மாட்டணும். ரத்தனமும் மாட்டக்கூடிய நிறைய சுச்சுவேஷன் வரும்போதெல்லாமே ரத்தனம் தப்பிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே காட்டுறான். ஏன் அப்படின்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அழகாக எல்லாமே கோர்வையாக கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டான். இப்போ எல்லாத்தையும் மறுபடியுமே இப்போ கமலா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போய் செத்து போன மாதிரி காட்டினான். கமலா லெட்டரை வந்து கொண்டுட்டு வந்து வேலைக்காரி பிரியா கொண்டு வந்து கொடுக்குறா. அதை கொண்டு போய் டேபிள் மேலே வையினா அது ரத்தனம் கண்ணிலே படுற மாதிரி பட்டு ரத்தனம் என்ன பண்ணுறான், அதை தூக்கி மென்று துப்பி கடாசிறான், முழுங்கிடுறான். அந்த மாதிரி காட்டுறான். இப்போ இருந்த ஒரே ஒரு ஆதாரமும் போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து முடியே பார்க்கலான்னு அவங்க சித்தி வந்து ரெடி பண்ணும்போது டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் தோற்று போகுது. ஏன்னா இவனுக்கு தெரியவே தெரியாது, அவன் எதையுமே மறைஞ்சு நின்று கேட்கவும் இல்லை ரத்தனம். ஆனால் வந்து கரெக்டாக டாக்டர் வந்து இறங்கி காரை விட்டு இறங்கி பேசும்போது இவர் போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வச்சிருந்த முடிகளை வந்து மாற்றி வச்சிடுறாராம். இதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது. சரி, அந்த விஷயத்துலையுமே ரிவீல் பண்ணுற விஷயம் தோற்று போயிடுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். அதே மாதிரி என்ன தான் சொல்ல வரானுங்க அப்படின்னு புரிய மாட்டேங்குது. அழகாக வந்து கொண்டுட்டு வந்து முடிக்கிற கண்டிஷனில் வரானுங்க. ஒன்று ஒன்றா இப்போ கணவர் ஒன்று சேர்ந்த விஷயம் மட்டும்தான் ஈஸியாக பண்ண மாதிரி இருக்குது. அதை தாண்டி மற்ற எல்லா விஷயமுமே கிட்ட நெருங்கி வந்து இவனுங்களுக்கு எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னே தெரியலையா, இல்லை இந்த ஒரு ஒன் வீக் இந்த ஃபைவ் டேஸ் வர ஃபைவ் டேஸு வந்து அதை எப்படியாவது சொதப்பி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறானுங்களா என்ன, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நல்லா போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்ல முடியல. ஏன்னா ஹீரோயினுக்கு நடிப்பு வரல. அது அழுதாலும், ஹீரோயின் அழுதாலும் நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஃபீலிங்கும் வரல. ஏன்னா அந்த அம்மா முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சிகளுமே தெரியல. ஒரு சிரிக்கவும் தெரியல, அழவும் தெரியல, நடிக்கவும் தெரியல. ஒட்டு மொத்தத்தில் அந்த மாதிரி இருக்குது சக்தி. இப்போ என்ன தான் பண்ணுறது, சக்திக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து அனிதாவும் சிவாவும் அனிதாவுடைய அத்தை இந்துமதியும் நடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ மொத்தத்தில் நடிப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்னம், சிவா, இந்துமதி, அனிதா இவங்களுக்கு தான் இருக்கே தவிர, ஹீரோயின் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டருக்கு சுத்தமாக நடிப்பே வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு மாதிரி நடித்தா ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது, அது கூட நடிப்பாகவே தெரியல. இல்லையா நடிக்கவே வரல, சும்மா ஃபேஸை வந்து வச்சுக்கிட்டு இரிட்டேட்டிங் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கு. அழுகிற சீனில் இரிட்டேட்டிங்காக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. சரி, இன்னும் ஒரு அஞ்சு நாளோ என்னவோ தெரியல, அது முடிஞ்சு எப்பட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே சீரியல் இந்த சீரியல் அந்தளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாருங்க. அழகாக கதையை கொண்டுட்டு வந்து முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே நொய் நொயின்ட்டு எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரியாத சிக்கல் பண்ணிகிட்ருக்குறானுங்க. சிவா வந்து அன்னைக்கு தாலியை அவுத்து போட்டுடு உனக்கு வேண்டாண்ணா அப்படின்ட்டு வாய் வழியாக சொல்கிறான். அதுக்கப்புறம் மனசில் என்ன நினச்சிக்கிறான், அவுத்துராத சக்தி அப்படின்ற மாதிரி காட்டுறானுங்க. சரின்னு அவளும் கொண்டுட்டு போயிட்டு கழுத்திலே மாட்டிகிட்டு போயிடுறா. மறுபடியும் கோயிலில் போய் அவுக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே உடனே சிவாவுக்கு வந்து பிரேக் பிடிக்கல, ஆக்சிடென்ட் ஆகிடுவாரு. ஏன்டா மூட நம்பிக்கைகளுக்கு கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட திணிக்கிறீங்க, இந்த நாடகம் பூராவே ஒரு மூட நம்பிக்கையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் வந்து நீ ஏன் கட்டிகிட்ருக்க அந்த தாலியை, இது இருக்கிறதால தான் உன்னால் நார்மலாக இருக்க முடியல, அவுத்து தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சிவா சொல்கிறான், இதான் தாலிக்குரிய மரியாதை போல இருக்குது, அவுத்து தூக்கி கடாசரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா மனசில் இல்லை சக்தி, நம்ம திட்டத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டது தெரிஞ்சு அசிங்கம் ஆகிடும், அதனால் நம்ம நார்மலாக எல்லோருடைய சம்மந்தத்தோடையும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது நடக்குமா நடக்காதா, இது வரைக்கும் அவள் தான் அத்தை பொண்ணு அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரியவே தெரியாது. கதை எழுதுகிறவனுங்க இருந்தாலும் ஓவராக வந்து பண்ணுறது பார்த்தா ரொம்ப சீரியலே எல்லா சீரியலுமே கட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அது மாதிரி கமலா செத்து போயிட்டு அது செத்ததுக்கான அஸ்வின் மாட்டி
அது செத்து அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ருத்ரா போய் ஸ்டேஷனில் இருந்து அசிங்கப்பட்டு அதுலேருந்து வெளியில் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே படாத பாடப்பட்டு வெளியில் வந்துட்ட பிறகு இந்த கதை எழுதுகிறவன் எழுதியிருக்க பாருங்கள், மறுபடியும் வந்து கமலா வந்து உயிரோடு வர்ற மாதிரியும், இது என்னடா பார்க்குறவங்கள என்ன முட்டால் நினச்சிட்ருக்குறீங்களா? அப்போ வந்து இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, இந்த சீரியல் பார்க்குற மக்கள் எல்லாம் சும்மா எதை காட்டினாலும் பார்ப்பாங்க, என்னச்சும் நம்ம பண்ணலாம் உருட்டலாம் எது எல்லாத்தையுமே நம்புவாங்க அப்படின்ற அந்த கான்செப்டோட தான் இது எழுதிட்டுருக்குறானா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமலா செத்து போன, கமலா உயிரோடு வராங்களாம். அப்போ ஒன்னே ஒரே ஒரு விஷயந்தான், செத்து போயாச்சு, எரிச்சாச்சு பாடியை, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லா சாங்கியமும் முடிச்சு தான் எரிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அம்மா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கிறாங்க இவங்க வீட்டில் தான்ட்டு அது கேஸே ரொம்ப பிடிவாதமாக கேஸே போட்டுச்சு. இப்போ பார்த்தா அந்த அம்மா உயிரோட வந்துட்டு, நான் மார்ச்சூரில் இருக்கும்போது எனக்கு உள் சுவாசம் இருந்தது வெளி சுவாசம் இருந்தது, அதனால் நான் இது பண்ணினேன், 2 மாதம் கோமாவில் இருந்தேன், அப்போ வந்து யார் பாடியை எரிச்சிங்க? இல்லை கேட்க தோணுது இல்லை, சாங்கியம் பண்ணி சம்பிரதாயம் பண்ணி ஒரு பாடியை போயிட்டு எரிச்சிங்களோ புதைச்சிங்களோ என்னோ பண்ணிங்கல்ல, அப்போ யாருடைய பாடியை எரிச்சிங்க? அந்தளவுக்கு நான் பார்க்குறவங்கன்னா முட்டால் நினச்சிட்ருக்கீங்களா? ஒன்று தயவுசெய்து சுபம் போட்டு முடிச்சுட்டு போய் தொலைச்சிருங்க, அதை விட்டுட்டு சும்மா பைத்தியகாரத்தனமாக சுற்றி 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 காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எரிச்சலாக இருக்குது. தயவுசெய்து டைரக்டரோ கதாசிரியரோ உங்கள் காதலே விழுநுறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன். ஒரு நாடகம் எழுதுறீங்கன்னா அதை வந்து முடிக்கும்போது அந்த நாடகம் வந்து மனசில் நிற்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலை, சரி கடைசியில் முடிகிற டைம்லையாவது அதை கொண்டு வந்து ஒரு த்ரில்லிங்காக கொண்டு வந்து காட்டணுமே அப்படின்ட்டு இல்லை. செத்து போனவளை உயிரோட கொண்டுட்டு வந்து நான் உயிரோட தான் இருந்தேன், எனக்கு மார்ச் வரியில் அதுவே சிவாவே அந்த டைலாக் கேட்குறான், ஆமாம் என்ன மன கதை விட்டுட்டு உட்காந்துருக்க, மார்ச் வரியில் உள் சுவாசம் இருந்தது வெளி சுவாசம் இருந்ததுன்னு சொல்லிட்டு வெளில போய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அந்த டைலாகு உங்களுக்கே உறுத்துது. இந்த மாதிரி கதையை கொண்டுட்டு வரும்போது எல்லாரும் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறதால தான் அதை ஒரு டைலாகாகவே இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, இன்னொரு கேரக்டருக்கு அப்படின்னும்போது ஏன் இந்த மாதிரி ஏடா கூடமாக ஒரு சீரியல் பண்ணுறேன்னுட்டு பண்ணுறீங்க? தயவு செய்து முடிச்சிடுங்க, முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீரியல் இனி வரும் காலங்களில் யாருமே எடுக்கக்கூடாது, குழப்பிடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து. அழகாக இப்போ என்ன அவன் பொண்ணு யாருன்னு மட்டும்தான் தெரியணும், மற்ற எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அருணும் திவ்யாவும் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க, ரத்தனம் மாட்டிப்பான், ஏன்னா இந்து மாதிரி தனியாக ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்குது, அதனால் ஏதோ ஒரு டவுட் வருது, எப்படியோ முடிக்க போகிறீங்க, எதையோ வச்சு முடிங்க. ஆனால் செத்துப்போன கதாபாத்திரங்களை எல்லாம் உயிரோடு கொண்டுட்டு வர்றது, அப்புறம் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீனுகளெல்லாம் கொண்டுட்டு வர்றது, அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரி சீரியல் எழுதுறேன்னா தயவு செய்து மக்களை வந்து முட்டாள்கள்னு மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதாதீங்க. இந்த சீரியலுடைய ரிவ்யூ இதை நான் இந்த வாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.